Hey guys, welcome back to FCC French Fry. Inde engala channel la Frankie vegetable Frankie eppadi seiyraanu paapom. Seriyana easyana oru recipe dhaan. Kurainda porutkala vachi veetla naanga dakkan seidhu saapidakoodiya mari ellarum saapidra mari idana seidhirukken. So if you like, let me start. இந்த ஃப்ராங்கி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் மா எடுத்துருக்குறேன், ஆட்டா மா. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாங்கள் நல்ல சாஃப்டான ஒரு மாவாக குழச்செடுத்து வச்சுக்கொள்ளணும். முதலாவது இது செய்கிறதுக்கு நான் மரக்கறிகள் எங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கொள்ளலாம். பச்சையாக சாப்பிட்ற மரக்கறிகள் தனியாக சேர்த்து கூட செய்யலாம். நான் கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்ற மாதிரியான மரக்கறிகள் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு லீட்ஸ், ஒரு வெங்காயம், பீன்ஸ், கறிமிளகாய், கேரட், இவ்வளோ தான். இதை வந்து தண்ணி சேர்க்காமல் ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு மிளகும் தனியாக சேர்த்து ஒரு 80% வேகிற மாதிரி வச்சு எடுக்கணும். முழுக்க வெந்தால் அது குழுகுழண்டு வந்துடும். ஸோ ஒரு 80% வெந்தால் போதும், அப்படியே நாங்கள் சாப்பிடலாம். இது வேகிற டைமில் நான் மாவை வந்து மெல்லிசாக தட்டி எடுக்க போகிறேன். அது வந்து பெரிய வேலை இல்லை. மேலேயும் மாவுக்கு கீழேயும் கொஞ்சம் மாவு தூவிட்டு வடிவாக விரித்து மெல்லிசாக விரிக்கணும். சுட்டெடுக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும், நிறைய சேர்த்தா அது ஆரோக்கியம்ன்ற வார்த்தைகளை வராது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சுட்டெடுத்தால் கொஞ்சம் அது வளைஞ்சு கொடுக்கும். நிறைய வெந்தால் அது ஹார்ட் ஆகிட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் சுற்றும்போது முறிய பார்க்கும் ரொட்டி. அதால் மெல்லிசாக இருக்கணும், லைட்டாக வேகணும், அதே நேரம் வளைஞ்சும் கொடுக்கணும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பக்குவமாக சுட்டெடுத்தீங்கடா சரி. நான் இதுக்குள்ளே வேறு மசாலா எதுவுமே சேர்க்கையில். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் மஞ்சள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், அப்படி வேறு மசாலாத்தூள் சேர்க்க விரும்பினா வாசனைக்கு நீங்கள் சேர்க்கணுமாட்டால் சேர்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சேர்த்து வேக விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மசாலாவோட இந்த ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி, அவங்களில் வந்து அது பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் அதை ரெடி பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இதை செய்திருக்கிறேன். வெஜிடபிள் மிக்ஸ் வந்து பதமாக வெந்துட்டுது, அது வெந்த வரைக்கும் போதும். அடுத்தது இந்த ரொட்டியை வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தினேன், கொஞ்சமாக சேர்த்துட்டு அது ரெண்டு பக்கமும் கொஞ்சம் சுட்டு வர வச்சுருக்கிறேன். இப்படி வெள்ளையாக வர வேணும், ஆனால் கருகக்கூடாது, கருகினா அது முறியும். வெள்ளையாக இருக்கணும். அது நாங்கள் திரட்டும்போது உள்ள ஆட்டாமல் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், அது போய் சுடும்போது வெள்ளையாக வந்துடும். ஸோ அந்த இதை பார்த்து நாங்கள் இறக்கினா சரி.
இப்போ நாங்கள் வேக வச்சு எடுத்துருக்கிற மரக்கறிக்குள்ளே கொஞ்சமாக மயோனிஸ் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தயிரில் கொஞ்சம் உப்பு மிளகு சேர்த்து அடிச்சிட்டு அதையும் சேர்க்கலாம். நான் சலாதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஏன்னா வெந்தது கொஞ்சம் கடிப்பட்டால் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். சலாதிலையும் சலட் சோஸ் சேர்க்குறேன், இதுக்கு பதிலாக மயோனிஸ் சேர்க்கலாம், நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி எடுத்தால் எங்களுடைய ஃப்ராங்கி ரெடி. என்னுடைய சேனலில் வர வீடியோஸ், ப்ளாக்ஸ், ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் FCC ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. அடுத்தொரு இன்னோவேஷனான டிஷ்ஷில் சந்திப்போம்.